ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम् परामङ्गणिरुमदिल्कुडेसूरयुत्यन्नम् அணிநகரத்துலகனை தும்பிளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்முகு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொடோ கண் குளிரக்கானு நாளே வேங்கரநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும். அடித்தளங்கள் 1000, பாதுகா சகசிரம், நிகமாந்த மகாதேசனுடைய அற்புதமான ஞான விகாசம், பின்னாலே வரக்கூடிய சந்ததிகளை பக்தி வழியிலும் பிரபத்தி வழியிலும் எம்பெருமானத்திலே ஈடுபடுத்தக்கூடிய அற்புதமான அறிவுரை செல்வங்கள் சுரங்கங்கள் நிறைந்தது இந்த பாதுகா சகசிரம். நாத பத்தி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பகுதியிலே நாம் பாதுகையினுடைய மணிகள், ஒலிக்கின்ற ஒலிகள், அந்த ஒலிக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்க்க முடியுமோ சுவாமி அதை கொண்டாடுகிறார். 401 பாசுரத்திலே பாதுகையை பற்றி அருமையாக பேசுகிறார். தமிழ்தொரும் நூல்நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று பேசுவான் வள்ளுவர். சொல்ல 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 நிலத்தை உழ உழ புழுதியாகும், புழுதியானால் பயிர்கள் மிகுதியாகும், வளர்ச்சி அதிகமாகும், விளைச்சலும் அதிகமாகும். இங்கே அருமையாக பேசுகிறார், மேதினியின் மேதைகளின் மேடையதில் என்னை வேதம் புகழ் பெருமையளே பாட வைத்தாய் உன்னை. நாதனவள் பாதங்களில் கிணங்க நடை அழகு நாதமுடன் பாதுகை நீ ஆயிரம் அளித்தாய் மெரினியின் மேதைகளில் மேடையதில் என்னை வேதம் புகழ் பெருமையளே பாட வைத்தாய் உன்னை. நாதனவள் பாதங்களில் கிணங்க நடை அழகு நாதமுடன் பாதுகை நீ ஆயிரம் அளித்தாய். கர்ப்பகிரகத்திலிருந்து சுவாமி வெளியிலே நடையிடுகிறார், ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாராம். நம்முடைய பூப்புல் சுவாமிக்கு பாதுகா சகசிரம் செய்வதற்கு முதலிலே எண்ணம் இல்லை, ஆனால் ஒரு போட்டியாக செய்ய முடியுமா என்று சவால் விட்டது போல கேட்டதனாலே சுவாமி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசியமும் ஏற்பட்டு விட்டது. அதையும் எம்பெருமான் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதனால்தான் இங்கே பேசுகிறார் அவர், மேதினியின் மேடைகளில் மேடையதில் என்னை வேதம் புகழ் பெருமையளே பாட வைத்தாய் உன்னை. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கொண்டாடிய அந்த பாதுகையை அடியேனும் கொண்டாடும்படி வாய்த்ததே என்று வியப்படைகிற நாதனவன் பாதங்களுக்கு நக நிறைய அழகு நாதமுடன் பாதுகை நீ ஆயிரம் நான் கொடுக்கவில்லை. அந்த எம்பெருமான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது சுவாமியும் பாடல்கள் அடியாக அற்புதமாக அமைத்திருக்கிறார். 402 பாசுரம் அடுத்தது. அதிலே திருவடியையும் திருவடி நிலைகளையும் இணைத்து பேசுகிறார்.
அரங்கனின் உலாக்களிலே அடித்தளத்தின் ஒலிகள் ஆதிமறை உபநிடதம் அவனே முதல் ஒலிகள் அடிமலர்கள் தமை தொட்டு ஆணையெனக் கூறும் அற்பர்களும் உணர்ந்திடுவர் அதுவன்றே உண்மை சத்தியம் சத்தியம் குணசத்தியம் உண்மை உண்மை முக்காலும் உண்மை நிச்சயம் உண்மை அறிவித்துக் கூறுகிறேன் உறுதியிட்டுக் கூறுகிறேன் சத்தியம் செய்வது போல அரங்கிலே அடித்தளத்தின் ஒளிகள் இந்த அடித்தளத்தின் ஒளி சொல்லும் பொழுது பேஸ் இதுதான் அடிப்படை அடிநாதம் மூல ஒளி அந்த ஒளி வெளிப்படுகின்றன அது எதை வெளிப்படுத்துகிறதா அடிமறை உபநிடதம் அவனே முதல் ஒளிகள் உபநிடதங்களும் வேதங்களும் அவன்தான் முதல்வன் அவன்தான் முதல்வன் ஆதி முதல்வன் ஆதி முதல்வன் என்று ஒலிக்கின்றனவா அடிமலர்கள் தமை சொட்டு ஆணை என கூறும் அற்பர்களும் உணர்ந்திடுவர் அதுவன்றோ உண்மை எனவே இந்த பாதுகாதேவியினுடைய மணி ஒலிகள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை பரிகாற்றுகின்றன பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏற்றுவர் பல்லாண்டு என்று சொல்வது போல 403 பாசுரம் 402 பாசுரத்திலே ஒரு செய்தியை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லும்போது இரண்டு விதமாக சொல்லுகிறார்களாம் சாட்சா பரன் என்று சொல்லி ஆத்மாவாக நாராயணனாக பிரம்மாவாக எல்லாம் பேசுகிறார்கள் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவன் ஆட்டுவிக்கிறான் என்பதிலே இந்திரன் அக்னி என்பதை பேசுகிறார்களாம் அப்படி வேதங்களும் உபநிடதங்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எம்பெருமானுடைய மேன்மையை பரத்துவத்தை நிலைநாட்டுகின்றன 403 பாசுரத்திலே இதுவரை வடமொழி வேதத்தை பற்றி பேசினார்களாம் இப்போது தமிழ் வேதத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்த 403 பாசுரத்தில் முதல்வன் அவனே முதல்வன் அவனே முழங்குமே வேதம் என்றோ முழக்கம் செய்யும் மூதறிஞர் முழுமயமன்றில் தோய்ந்தே தயக்கம் கொண்டே மயங்கும் வேளை தாமரை பாதுகமே மயக்கம் நீக்க மணி ஒளிகளால் மனதளம் அருள்வாயோ முதல்வன் அவனே முதல்வன் அவனே முழங்குமே வேதம் என்றும் முதல்வன் அவனே முதல்வன் அவனே முடங்குமே வேதம் என்றும் உயர்வர உயர் நலமுடையவன் ஜவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் ஜவனவன் ஆம் முதல்வன் அவன்தான் முதல் என்று சொல்லி வேதங்கள் முழங்குகின்றன முழக்கம் செய்யும் ஊதறிஞர் முழுமைய மண்டில் தோய்ந்தே தயக்கம் கொண்டே மயங்கும் வேளை சில சமயத்திலே எதிர்வாதம் செய்பவர்கள் மயக்கக்கூடிய நிலையிலே தங்களுடைய வாதங்களை வைக்கும் பொழுது பாதுகையே தாமரை பாதுகம் நீ மயக்கம் நீக்க மணி ஒளிகளால் மனநலம் அருள்வாயோ மயர்வர மதிநலம் அருளினன் எது துயரது சுடரடி ஆகையினாலே அப்படியாக இந்த தமிழ் வேதமானது நேரடியாக நட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உயிபவர்க்கு உயும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்காழ்வாகனும் நிற்க சேட்டைதன் மரியாதத் செல்வம் பார்த்திருக்கின்றீரே ஆகையினாலே பரதெய்வம் பரமனாக எல்லாருக்கும் தலைவனாக தலைவரின் தலைவனாக தேவாதி தேவனாக எம்பெருமான் விளங்குகிறான் என்பதை தமிழ் வேதங்கள் தெரியாத மனைநிலங்கள் தெளிகின்றோமே என்று பேசியபடி காட்டுகின்றன என்று இங்கே காட்டுகிறார் 403 பாசுரத்திலே அடுத்தது 404 பாசுரம்
அந்த நான்காவது 404வது பாசுரத்திலே மன்மதனை பற்றி சொல்லி அந்த மன்மதனை விட இந்த பாதுகை நாதமானது மிகச் சிறந்த செயலை செய்கிறது, சாதனையை செய்கிறது என்று கூற வருகிறார். எழிலாம் வண்ணன் எழும் தருளுகையில், எழிலாம் வண்ணன் எழும் தருளுகையில் இதயம் கழித்திட வருவார். எழிலும் அனங்கள் மலர்வில்லானே இளம் பெண்கள் கூசறிவார். சரியாதவராய் அரங்கள் அவனை சரியாய் உணரச் செய்வாய். எரியாதவராய் இனிமை மிகவே இணைக்கும் நானும் உணரே. எழிலா வண்ணன் எழுந்தருள்களில் இதயம் கழித்திட வருவார். எழிலல் அனங்கள் மலர்வில்லாலே இளம் பெண்கள் குடுசறிவார். எழிலாவண்ணோ எழுந்தருளுகையும் இதயோ கழித்திட வருவர். எழிலன் அனங்கள் மலர்வில்லாலே இளம் பெண்கள் குடுசறிவர். சரியாதவர அரங்கள் அவனை சரியாய் உணர செய்வாய். சரியாதவராய் அரங்கள் அவனை சரியாய் உணர செய்வாய். எரியாதவராய் இனிமை மிகவே இணைக்கும் நாதம் உணரேறியாதவர இனிமை மிகவே இணைக்கும் நாதம் உணரே. எதிரா பண்ணம் எழுந்த சிலையே இதயம் கழித்திட வருவார். செம்பெருமான் ரங்கநாதன் அழகான உலா காண்கிறான். எழிலன் அனங்கன் மலர்வில்லாலே இளம் பெண்கள் குடுசறிவர். இங்க எவ்வளவு இளம் பெண்கள் எல்லாம் மன்மத பானத்தினாலே சாட்சான் மன்மத மன்மகா என்ற எம்பெருமானை பார்த்து மயங்குகிறார்களாம். ஏற்கனவே மயக்கத்தில் உள்ளவர்கள் இன்னும் கிரியா ஊக்கியாக அந்த மன்மத பானத்தினாலே தாக்கப்பட்டு மேலும் அவர்கள் எம்பெருமானையே நெகிழ்ந்து நினைந்து நனைந்து அன்பிலே உருவுகிறார்கள். சரியாதவராய் அரங்கள் அவனை சரியாய் உணர செய்வாய். எரியாதவராய் இனிமை மிகவே இணைக்கும் ஆதும் மன்மதபானமும் பாதுகை நாளத்தையும் இங்கே பட்டிமன்றம் அமைத்து விவாதத்துக்கு உரியதாக்குகிறார். மன்மதபானம் அவர்களை மயக்கச் செய்து அதன் காரணமாக மன்மதனே எரிந்து விட்டான் என்பது வரலாறு. ஆனால் இங்கே பாதுகைக்கும் எந்த ஒரு பாதகமும் ஏற்படாமல் அந்த பாதுகை ஒளியானது தெளிவை ஊட்டுகிறதாம் அந்த பெண்களுக்கு. மன்மதபானம் மயக்கத்தை ஊட்டும், பாதுகா நாதம் பகுத்தறிவை ஊட்டும், பக்குவத்தை கொடுக்கும். எழிலாம் வண்ணன் எழுந்தருளுகையில் இளையம் கழித்திட வருவார். எழிலன் அரங்கன் மலவில்லாலே இள பெண்கள் குடுசறிவர். சரியாதவராய் அரங்கவனை சரியாய் உணர செய்வாய். எரியாதவராய் இனிமை மிகவே இணைக்கும் நாதும் உணரே. தான் எரியாமல் மன்மனைப் போல எரிந்து போகவில்லையாம். எனவே தானும் தெளிவாக இருந்து கொண்டு மற்றவரையும் தெளிவாக்குவது இந்த பாதுகையின் நாதம் என்பதை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி 404வது பாசுரத்திலே. அடுத்தது 405வது பாசுரம். ஓங்கும் தீயில் உயர்ந்த பொருளை உத்தமர் உதவிடும் போது, ஓங்கும் தீயில் உயர்ந்த பொருளை உத்தமர் உதவிடும் போது ஓங்காரத்தான் தேவியுடனே உருக்கமாய் அழைக்கப்படுவான். ஓங்காரம் போல் உயர்ந்த தோணியில் ஒலித்திடும் உந்தன் நாதம், ஓங்காரம் போல் உயர்ந்த தோணியில் ஒலித்திடும் உந்தன் நாதம். திங்காரமிடும் வந்தேன் என்றே மணியே பதுகை தாயே, இங்காரமிடும் வந்தேன் என்றே மணியே பாதுகைத்தாயே. ஓங்கும் தீயில் உயர்ந்த பொருளை உத்தமர் உதவிடும் போது உங்காரத்தான் தேவியுடனே உருக்கமாய் அழைக்கப்படுவன். பூர்ணாவதி நடக்கிறது வேள்வியின் முடிவிலே. அந்த ஹோமத்துக்கு முன்னாலே பூர்ணாகுதி வேத ஒலி அந்த வேள்வி பொருள்களை எல்லாம்
வேள்வியிலே அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தீயானது ஓங்கி உலகாக்கிறது. அப்பொழுது எம்பெருமானுடைய நாமத்தை பிராட்டியின் நாமத்தோடு சேர்த்து மறைவள்ளாளர் உறக்க உச்சரிப்பார்கள். ஓங்காரத்தான் தேவியுடனே உருக்கமாய் அழைக்கப்படுவன். அந்த சமயத்திலே இந்த பாதுகை ஒலியானது ஓங்காரம் இடுகிறதாம், அதுவும் இணைந்து கொள்கிறதாம். ஓங்காரம் போல் உயர்ந்த தோணியில் ஒழுத்திடும் முந்தல் நாகம் சிங்காரமிடும் வந்தேன் என்றே மணியே பாதுகைத்தாயே. இந்த ஒலியும் அந்த மறையொலியோடு சேர்ந்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கலந்து கொள்பவர்களுக்கும் காண்பவர்களுக்கும் வானிலையும் உயர்த்துகிறது. இது 405வது பாசுரத்தின் பொழிவு. அந்த 405வது பாசுரத்திலே பிராட்டியும் பெருமாளும் அழைக்கப்படும் பொழுது பாதுகையும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறேன் வருகிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது என்றும் இங்கே சொல்லுகிறார்கள். அப்படி இந்த 405வது பாசுரத்திலே பாதுகையிலே ஒலியும் அந்த வேள்வியிலே ஓதப்படுகின்ற மறை ஒலியும் இணைந்து கேட்கிறது என்று பேசுகிறார். 406வது பாசுரத்திலே ரங்கராஜனடி ஹம்சம் பாதுகை தாங்கி போற்றிடு பிரமந்தன் வாகனம் ராஜஹம்சங்கள் ஒலிக்கும் கீதங்கள் ரங்க பாதுகநாத கீதங்கள் ரங்கன் பாதுகாநாத கீதங்கள் ரங்கன் பாதுகாநாத கீதங்கள். அழகாக பேசுகிறான். அதாவது ரங்கராஜனடி ஹம்ச பாதுகை ரங்கராஜனுடைய அடி அம்சம் பாதுகை, அதாவது ராஜஹம்சம் என்று சொல்வது அம்சத்திலே அன்னப்பட்சிகளே உயர்ந்த பட்சியாக அம்சம், அதை ராஜஹம்சம் என்று சொல்லுகிறார்கள். பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்கிறது. பல பிரம்மாக்கள் பல அம்சங்கள், அதுபோல இங்கே எம்பெருமானுடைய திருவடிகளை வாகனமாக சுமக்கக்கூடியது பாதுகையாக இருக்கிறது. அந்த அன்ன ஒலி போல அன்னமாக வந்து எம்பெருமான் வேதத்தை ஓதினான் என்று பேசுவார்கள். இங்கே பாதுகா தேவியானவள் பதமலரின் வாகனமாக இருப்பதனாலே இந்த ஹம்சமும் அந்த பாதுகா கீதமாக ராஜஹம்சம் போல் ஒலிக்கின்றன என்கிறார்கள். மேலும் இந்த பாதுகையை வணங்குபவர்கள் பரமஹம்சர்களாக பரமாச்சாரியர்களாக மிகச்சிறந்த மறை வல்லவர்களாக விளங்குகிறார்கள் என்றும் இங்கே பெறப்படுகிறது. ரங்கராஜனடி ஹம்சம் பாதுகை தாங்கி போற்றிடு பிரமந்தன் வாகனம் ராஜஹம்சங்கள் ஒலிக்கும் கீதங்கள் ரங்கன் பாதுகநாத கீதங்கள். இங்கே பிரம்மாவினுடைய வாகனமாக ராஜஹம்சங்கள் பேசப்பட்டன. இங்கே எம்பெருமான் ரங்கநாதனுடைய பாதுகை ஒலிகள் அதே போன்ற வேத ஒலிகளாக கீத ஒலிகளாக நாத ஒலிகளாக அனைவரையும் மகிழ்விக்கின்றன என்று பேசுகிறார். எனவே நீ ராஜஹம்ச ஸ்ரீயாக இருக்கிறாய் என்றும் அங்கே பாதுகா தேவிக்கு ஒரு பட்டத்தை சூட்டுகிறார். அடுத்தது 407வது பாசுரம், நாத பத்ததி நாத படலம், பாதுகையினுடைய மணி ஒளிகள், வேதாந்த தேசிகனுடைய கீத ஒலிகளால் இங்கே வலம் வருகின்றன. இரவாத இரவதில் இன்னலுற்றோம்
உறவாக வந்தமை உந்தன் நாதமே பகலான மோக்கமே காட்டும் வேதமா பரிவான பாதுகம் பரம சுகமினி இரவாத இரவரில் இன்னலுக்குள்ளோ உறவாக வந்தமை உந்தன் நாதமே பகலான மோக்கமே காட்டும் வேதமா பரிவான பாதுகம் பரம சுகம் இனி இரவாத இரவரில் இன்னலுக்குள்ளோ இன்னலுக்குள்ளோ எப்பொழுது இரவாத இரவரில் நீண்ட இரவாக தொலையாத இரவாக தொலைக்கப்படாத இரவாக காலம் கடத்துகின்ற இரவாக இருக்கிறது இரவாத இரவரில் இன்னலுற்றுளோ அச்சிராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம் என்றெல்லாம் சொல்வார்கள் உறவாக வந்தமை உங்கள் நரகத்திலே இடர்படுவது போல விளக்கறியா இருட்டறையில் விம்முகின்ற குழவியாக இருக்கிறோம் ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா துன்பமயமாக இருக்க இரவுகளை போக்கி பிரகிருதி சுபாவம் பகலாக உள்ள மோட்சத்திற்கு அழைத்துச் செல்கிறாய் மங்கள வாத்தியமாக செல்கிறாய் இரவாத இரவரில் இன்னலுற்றுளோம் உறவாக வந்தமை முதலே நீ உறவாகி விடுகிறாய் எங்களை குழந்தையாக்கி நீ தாயாகி விடுகிறாய் உறவாக வந்தமை உங்கள் நாதமே பகலான மோக்கமே காட்டும் வேதமா பரிவான பாதுகம் பரம சுகமினி பரிவான பாதுகம் பரம சுகமினி இரவாத இரவரில் இன்னலுற்றுள்ளோ உறவாத வந்தமை உந்தன் நாதமே பகலான மோக்கமே காட்டும் வேதமா பரிவான பாதுகம் பரம சுகம் இனி 408வது பாகத்தை பார்க்க போகிறோம் திங்கடல்களிலே இணைந்த பாதுகம் நீ மென் ஒலிகளையே எழுப்புவதும் ஏனோ புவியோன் புண்பட்ட கதறல்கள் அரங்கன் செவிப்பட வேண்டுமென எண்ணினாய் போலும் இங்கிடம் தெரிந்ததான் இந்த பாதுகை எந்த சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா திங்கடல்களிலே இணைந்த பாதுகம் நீ தின்கடல்களிலே தின்கடல் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் வந்தாலும் எப்படி வந்தாலும் அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய திண்மையை பெற்றக்கூடிய தின்கடல் காரணம் தின்கடல் பண்புகள் நாரணம் தின்கடல் சேர வேண்டும் என்கிற குறுகூடல் அப்படிப்பட்ட கடல்களிலே இந்த பாதுகம் இணைந்து இருக்கிறது அப்ப அதுவும் சிறுமையாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் மென்மையான ஒலி எழுப்புகிறவன் தின்கடல்களிலே இணைந்த பாதுகம் மென் ஒலிகளையே எழுப்புவதுமேனோ புவியோரி புண்பட்ட கதறர்கள் அரங்கன் செவிப்பட வேண்டும் என எண்ணினாய் போதும் கலைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகள் மட்டில்லேன் வளைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலும் எனது ஆவிசரிந்து போகும்போது உளதா உணதாள் ஒருங்க பிடித்து போத இதை நீயே இந்த குழகெல்லாம் எம்பெருமானுக்கு கேட்க வேண்டும்பதற்காக தான் அடைச்சு வாசிக்கிறாராம் அந்த பாதுகாதி 409வது பாசுரம் வேண்டிக் கொள்கிறார் பாதுகை இடத்திலே மரணம் வரும் தருணம் துயர் மிக அதிகம் கருணையுடன் அவனும் வருவதற்கு இடையில் அருளே அடித்தலமே ஒளியுடன் வந்தருளே இருளன் ஒளிப்படுவேன் என்றே மனம் மகிழ்வேன் இருளன் ஒளிப்படுவேன் என்றே மனம் மகிழ்வேன் மரணம் வரும் தருணம் துயரம் மிக அதிகம் மரண பயம் மரண காலத்திலே துன்பங்கள் அதிகமாக இருக்கும் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம்
தாரம் ஒரு பக்கம் வாயு ஒரு பக்கம் வாங்கி வலிப்பை என்றெல்லாம் பேசுகிறார்கள். மரணம் வரும் தருணம் துயரம் மிக அதிகம். எம்பெருமான் வருகிறார் கருணையுடன் அவனும் வருவதற்கு இடையில் அந்த இடைப்பட்ட நேரத்திலே அருளே அடித்தலமே ஒலியுடன் வந்த அருளே. சங்கு சக்கரம் எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் சக்கரம் காப்பாற்றும் வதம் செய்யும். ஆனால் வதம் செய்ய வருகிறேன் என்று சங்கு சொல்லுவான். அப்படி ஒலியும் ஒளியும் சேர்வது போல அருளே அடித்தலமே ஒலியுடன் வந்த அருளே இருளன் ஒளி படுவேன் என்றே மனம் அதுவி இருளன். நான் பழி சுமந்து பாவத்தை சுமந்து இருளனாக இருக்கிறேன். நீ ஒளியோடு வரும்பொழுது உன்னுடைய ஒளியும் ஒளியும் என் மீது படும் பொழுது நான் மனம் மகிழ்வேன் என்கிறார். 410வது பாசுரத்திலே அழகான இனிய ஒளியை பற்றி பேசுகிறார். அரங்கணவன் அடித்தலமே அருளாரணங்கே, அரங்கணவன் அடித்தலமே அருளாரணங்கே, அரங்கணவன் அடித்தலமே அருளாரணங்கே, அணிமணிகள் இனிய இசை அருந்தும் மடியார்கள், அணிமணிகள் இனிய இசை அருந்தும் மடியார்கள், அயர்வற்று மயர்வற்று உயர்வுற்று நிற்பர், அயர்வற்று மயர்வற்று உயர்வுற்று நிற்பர், துவர் பற்று துயவராய் தொல்லின்பம் காண்பர், துவர் பற்று துயவராய் தொல்லின்பம் காண்பர், அரங்கணவன் அடித்தலமே அருளாரணங்கே. எம்பெருமான் அருளாள பெருமான். அவன் திருவடி நிலைகள் அல்லவா? சிப் ஆஃப் த சேம் பிளாக், சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் என்று சொல்லுவார்களே. நீயும் அப்படி அருளாகத்தானே அருள்மங்கையாகத்தானே இருப்பாய். அரங்கணவன் அடித்தலமே அருளாரணங்கே, அணிமணிகள் இனிகை செய் அருள்மடியார்கள், அணிமணிகள் அழகான மணிகள், அருகிலே இருக்கிற மணிகள், உயிர் தரும் மணிகள், உயிவு தரும் மணிகள், அணிமணிகள் இனிய இசை அருந்தூடியார்கள். சாரக பறவை போல அந்த ஒலியை அருந்தக்கூடியவர்கள் அயர்வற்று மயர்வற்று உயர்வுற்று நிற்பர். அயற்சி போய்விடும், மயற்சி போய்விடும், உயர்ச்சியே நிலைக்கும். துவர்பற்று தூயவராய் தொல்லின்பம் கண்ப. எனவே அப்படிப்பட்ட தொல்லையின் பத்தின் இறுதி கண்டாலே என்று சொல்வது போல அந்த உண்மையான இன்பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அடியார்கள் பெறுகிறார்கள். அடிநாதமே, அடித்தள நாதமே, மறைகளின் வேதமே, மாண்புடைய கீதமே என்றெல்லாம் கொண்டாடுகிறார். இப்படிப்பட்ட நாத பந்ததியை தொடர்ந்து நாம் அனுபவிச்சிருக்கிறோம். எம்பெருமான் கருணையினாலே மங்களம். கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி. லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.